ஜெய் வாசவி. அனுஷா மகேஷ் கிருஷ்ணகிரியிலிருந்து நவராத்திரி நாலாவது நாளான இன்னைக்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா லக்ஷ்மி தேவி. ஒரு சமயம் தேவர்கள் தங்களுடைய எல்லா பலத்தையும் சக்தியையும் இழந்து நின்னாங்க ஒரு சாபத்தினால. இந்த சக்தியை திரும்பவும் மீட்கணும் அப்படின்னு திருப்பார்கடலை கடையணும் அப்படின்ற யோசனையை மகாவிஷ்ணுவும் கொடுத்தார். மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வச்சு திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தாங்க தேவர்களும் அசுரர்களும். அப்படி கடையும் பொழுது பல பல பிரச்சனைகள் முதல்ல வந்தது. இது எல்லாத்தையும் மகாவிஷ்ணுவுடைய கூர்மாவதாரத்தினாலையும் சிவபெருமானுடைய அருள்னால, அதாவது முதல்ல வெளிவந்தது ஆலகால விஷம், அந்த ஆலகால விஷத்தை தானே உண்டார் சிவபெருமான். இப்படி எல்லா பிரச்சனைகள்ல இருந்து மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் காப்பாத்தினாங்க. இதுக்கப்புறமா திருப்பார்கடலைய கடையும் பொழுது மாபெரும் பல சக்திகள் வெளியில வந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். காமதேனு பசு, கற்பக விருட்சம், தேவகன்னியர்கள், தன்வந்திரி பெருமாள், அது மட்டும் இல்லை இன்னும் பல பல பெரிய ஆற்றல்கள் எல்லாம் வெளியில வந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த திருப்பார்கடல் அப்படின்றது தான் நம்ம சயின்டிஃபிக்காக சொல்கிற பால் வெளி அண்டம், மில்கிவே கேலக்ஸி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்படி திருப்பார்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சுகந்த பரிமளம் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அற்புதமான வாசனை வெளியில் வந்தது. அதை சுவாசித்த உடனே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்படி ஒரு சக்தி. இந்த சக்தி எப்படி இருந்தது தெரியுமா? எண்ணங்கள் எல்லாத்தையும் தூய்மையாக்குச்சு. அசுரர்கள் கூட தன்னுடைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டு நல்ல எண்ணங்களுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். தேவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சக்தி மீண்டும் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு புது பொலிவோடு இருந்தாங்க. இப்படி இந்த சூழ்நிலையில் அழகான திருமகள் லக்ஷ்மி தேவி திருப்பார்கடலிலிருந்து அவதரித்தார். இவங்க அவதரித்த உடனே தான் இந்த பேரண்டம் முழுவதும் சௌபாகியமும் ஆனந்தமும் மக்களுக்கு எல்லாத்துக்கும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மட்டும் இல்லை, அண்ட பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைச்சது அப்படின்ட்டு சொல்லலாம். தேவி மகாத்மியத்தின்படி நவ துர்கைகளில் இன்னைக்கு நாலாவது நாளாக வணங்க வேண்டிய வடிவம் அப்படின்னா கூஷ்மாண்டா தேவி அப்படின்ட்டு சொல்லலாம். கூஷ்மாண்டா தேவி எட்டு கைகளும், தன்னுடைய கைகளில் அமிர்த கலசத்தையும் வைத்திருப்பவள், சிம்ம வாகனத்தில் வருபவள் அப்படின்ட்டு சொல்றாங்க. கூஷ்மாண்டா தேவி தாக்ஷாயினி என்னைக்கு அக்னி பிரவேசம் செஞ்சாங்களோ அன்னையிலிருந்தே இந்த உலகத்தில் பேரண்டத்தில் எந்த உயிரும் புதுசாக ஜனிக்கலை, இருந்த உயிர்களும் சந்தோஷமே இல்லாமல் ஒரு இருள்மயமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. கூஷ்மாண்டா தேவி அப்படின்ற ஒரு வடிவத்தை துர்கா தேவியானவள் எடுக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னு, சந்திரகண்டா வடிவத்தப்போ எப்படி மணியை ஆட்டினதுனால அந்த சப்தத்தினாலவே கோடிக்கணக்கான அசுரர்கள் வதம் செய்யப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். இதை பார்த்த உடனே சக்தியானவள் தன்னுடைய கடமையை அப்போதான் உணர்ந்தாங்க. ஓ, நம்ம சக்தி தேவி நாம் இல்லாததுனால இந்த பேரண்டம் முழுசுமே இருளில் சூழ்ந்திருக்கு அப்படின்றத அவங்க நினச்சி கூஷ்மாண்டா வடிவத்தையும் எடுத்தாங்க. இப்படி கூஷ்மாண்டா வடிவத்தை எடுத்த உடனே பேரண்டம் முழுசுலையும் இருந்த இருள் எல்லாம் அகன்று அப்படியே பேரொளி வந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல் சோலார் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா நாம, அதை அத்தனையுமே படைச்சது கூஷ்மாண்டா தேவி அப்படின்னு சொல்லுது புராணங்கள். கூஷ்மாண்டா தேவி ஒரு சின்ன ஒரு முட்டை வடிவத்தில் அண்டத்தை மாற்றி அதுக்கு பேரொளியை கொடுத்து அதுக்கப்புறமா பேரண்டமாக ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லுது புராணங்கள். கூ அப்படின்னா சின்ன, ஊஷ்மா அப்படின்னா ஆற்றல், அண்டா அப்படின்னா எக்.
அதாவது முட்டை. முட்டை வடிவத்தில் ஒரு காஸ்மிக் எக் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அணு அப்படின்னா எவ்வளவு சின்னது, ஆனால் அதனுடைய ஆற்றல் ரொம்ப ரொம்ப பெருசு இல்லையா. அதை போல் சின்ன முட்டை வடிவத்தில் இந்த பேரண்டத்தை ஆக்கி அத்தனை பேராற்றலையும் சக்தியையும் அதுக்கு கொடுத்து பேரண்டமாக மாற்றினாங்க குஷ்மாண்டா. இதுக்கப்புறமா தான் சூரியன், கிரகங்கள், சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் அத்தனையுமே உருவாக்கினாங்க அப்படின்றது புராணங்கள். குஷ்மாண்டா தேவி இப்படி உருவாக்குனா மட்டும் போதுமா, சூரிய சந்திரர்களையும் உயிர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றினா மட்டும் போதாது, அத்தனைக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும் இல்லையா. அப்போது குஷ்மாண்டா தேவி தன்னுடைய அழகிய தெய்வீக சிரிப்பை இந்த உலகம் முழுவதும் பரவே செஞ்சாங்களாம். அப்படி அந்த தெய்வீக புன்னகையினால் அத்தனை உயிர்களுக்கும் ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உள்ளுணர்வும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மகிழ்ச்சி தான் நமக்கு சக்தி அப்படின்ட்டு நம்ம எல்லோருமே உணர்ந்திருப்போம். அந்த சக்தியை கொடுத்தது குஷ்மாண்டா தேவி. லக்ஷ்மி தேவியை வணங்கும் பொழுது ஓம் பத்மவாசின்யை ச வித்மஹே பத்மலோச்சனீ ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். குஷ்மாண்டா தேவியை வணங்கும் பொழுது சுர சம்பூர்ண கலசம் ருதிரால் யுப்தமேவச்ச ததானாம் ஹஸ்த பத்மாபியாம் கூஷ்மாண்டா சுபதாஸ்துமே. ஜெய் வாசவே.